பொன்னியின் செல்வன் திரைப்படம் இயக்குனர் மணிரத்னத்திற்கு மட்டுமில்லை உலகநாயகனுக்கும் கனவு திரைப்படம் அவர்கள் கண்ட அந்த கனவு இன்று நிஜமானது சுமார் இருபத்தி மூன்று ஆண்டுகளுக்கு முன்னரே மணிரத்னம் உலகநாயகன் ஸ்ரீராம் ஆகியோர் இணைந்து கனவு திரைப்படத்தினை எடுக்கும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளனர் இது குறித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டே பத்திரிகையில் வெளியாகியுள்ளது கல்கி பத்திரிகைக்காக அன்று உலகநாயகன் ஒரு பிரத்யோக பேட்டி ஒன்றை அளித்துள்ளார் அதில் அவர் சரித்திர கதைகள் மீது அவருக்கு இருந்த பற்றியும் பற்றியும் அதை படமாக்க நினைத்த அவரின் கூறியுள்ளார் அப்போது இயக்குனர் மணிரத்னம் கொடுத்த யோசனை தான் பொன்னியின் செல்வன் காவியத்தை திரைப்படமாக்கும் முயற்சி கல்கை பத்திரிகையில் இடம்பெற்ற கமலின் கனவுகள் என்ற அந்த கட்டுரை தற்போது சமூக வலைத்தளங்களில் பகரப்பட்டு வருகிறது இந்த காவியத்தை படமாக்கும் பணிகளும் தொடக்கப்பட்டுள்ளன எனினும் இந்த கனவு படம் பாதியிலேயே கைவிடப்பட்டிருக்கிறது அன்றைய திட்டம் முயற்சி அனைத்துமே இன்று நிறைவேறியுள்ளது நடிகர் கமல் அவர்களின் ஆசை கனவு லட்சியம் எல்லாம் பொன்னியின் செல்வன் திரைப்படத்தை திரையிட வேண்டும் என்பதே அது இன்று லைக்கா நிறுவனம் மூலம் நிஜமாவது உலகநாயகனுக்கு மட்டுமல்ல ரசிகர்களுக்கும் பேரானந்தம்தான் பொன்னியின் செல்வன் படத்தில் உலக நாயகன் நடிக்கவில்லை என்றாலும் இந்த படத்தின் தமிழ் ட்ரெய்லர் நடிகர் கமல்ஹாசன் அவர்களின் பின்னணி குரலுடன் அமைந்திருக்கிறது இந்த படம் குறித்த தகவல்கள் ஒவ்வொன்றாக வெளியாக வெளியாக படத்தை எப்போது பார்ப்போம் என்ற ஆர்வம் பலமடங்காக மடங்காக கொண்டே போகிறது செப்டம்பர் முப்பதாம் திகதி தென்னிந்திய சினிமா வரலாற்றில் ஒரு பொன்னான நாளாக இருக்கும்